எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஓவரால் மிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனுப்புனர் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ், ஸோ அவங்கள அனுப்புவாங்க இல்லையா, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸு. பெறுநர் பார்த்தீங்கன்னா உயர் திரு ஜே கே திருபாதி ஐபிஎஸ் அவர்கள், தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர், நம்பர் 601 டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. பொருள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் இறுதிநிலை தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மறுபரிசீலனை வேண்டி விண்ணப்பம். மதிப்பிற்குரிய உயர்திரு காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். கடந்த 2019 நடைபெற்ற 8888 இரண்டாம் நிலை காவலர் காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்று, உடற்தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்று, சான்றிதழ் சரிபார்ப்பு வரை சென்ற 20,000 தேர்வர்களில் இறுதியில் அதிக மதிப்பெண்கள் அடிப்படையில் 8538 காலி பணியிடங்களுக்கு ஏற்ப காவலர் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு பணி நியமனமும் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதற்கு பின்னரும் தமிழ்நாட்டில் காவலர் பற்றாக்குறை அதிகம் உள்ளது என்பதையும் கருத்தில் கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் 2020-2021 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10,000-க்கும் மேற்பட்ட காவலர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் காவலர் எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டால் கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாலும் அரசாங்கத்தின் நிதி நெருக்கடி இன்னும் அதிகமாவது என்பதையும் கருத்தில் கொண்டு, 2019-2020 அனைத்து தகுதிச் சுற்றுகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களை காவலர் பணியில் அமர்த்தலாம் என்று அரசாங்கத்திற்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 2019-2020 நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் பணிக்கான தகுதிச் சுற்றுகளில் தேர்ச்சி பெற்ற மீதமுள்ள 10,000-க்கு மேற்பட்டவர்களையும் தற்போது அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஏற்ப தற்போதுள்ள கொரோனா சூழ்நிலையின் காரணமாக காவலர் தேர்வு நடத்துவது கடினம் என்பதாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு, 2019-2020 நடைபெற்ற காவலர் பணிக்கான அனைத்து தகுதிச் சுற்றுகளில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் காவலர் பணியிடங்களில் நிரப்புமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் அனைவரும் தேர்வு செய்யப்பெற்றால் தேர்வான அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை மட்டும்தான் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுபோன்று 1985, 1988, 1993, 1996, 1999, 2006 ஆகிய வருடங்களில் அதிகமாக காவலர் தேவைப்பட்டதாலும் அப்போதைய சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பப்பட்ட பின்னரும் மீதமுள்ளவர்கள் 4 பிரிவுகளாக காவலர் பணியில் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டு தற்போது காவலர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் மறைந்த மாண்புமிகு தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலமான 1996 மற்றும் 2006 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு, காவலர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட பின்னரும் மீதமுள்ள அனைவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தற்போதுள்ள காவலர் காலி பணியிடங்களில் நாங்கள் நிரப்பப்பட்டால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் காவலர்களின் பணிச்சுமை குறைக்கப்பட்டு தமிழ்நாட்டின் பாதுகாப்பு மேலும் மேம்படுத்தப்பட்டு கொரோனாவையும் எதிர்கொண்டு கொரோனா இல்லாத மாநிலமாக மாற்றி மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பாதுகாப்பான முறையில் நடத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக டிஜிபி அவர்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் அவர்களும் சேர்ந்து மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் நல்லாசியுடன் செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு கே எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடன் கலந்து ஆலோசித்து எங்களுக்கு பணி நியமனம் வழங்கி தமிழ்நாட்டிற்கு சேவை செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் வாழ்க்கையும் அளிக்குமாறு பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக மிஸ் பண்ண நண்பர்களை வந்து இந்த மாதிரி வந்து கடிதம் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து போடுறேன், வேணுங்கிற நண்பர்களை எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 நண்பர்கள் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.